வணக்கம் வெல்கம் டு பமி வீட்டு சமையல் இன்னைக்கு சொரக்காய் உபயோகிச்சு ஒரு சுவையான அடை எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம் முதல்ல அடமாவுக்கு அரிசியும் பருப்பும் ஊற வச்சிரலாம் அரிசியும் பருப்பையும் இந்த அரைலாக்கு யூஸ் பண்ணி மெஷர் பண்ண போறேன் பாருங்க ஒரு மெஷர் இட்லி புழுங்கல் அரிசி எடுத்துக்கேன் ஒரு மெஷர் சாப்பாட்டு பச்சை அரிசி எடுத்துக்கேன் அரை மெஷர் உளுந்து எடுத்துக்கேன் அடுத்தபடியா இந்த அரைலாக்குல 3 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கறேன் கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவு துவரம்பருப்பு சேர்த்துக்கறேன் கடைசியா 2 டேபிள்ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு சேர்த்துக்கறேன் பாருங்க இதெல்லாம் சேர்த்து ஒரு மெஷர் ஆயிருக்கு அதாவது 2 மெஷர் அரிசிக்கு 1.5 மெஷர் பருப்பு எடுத்துக்கேன் அரிசி அளவுக்கு ஈக்குவலாவும் பருப்பு எடுத்துக்கலாம் அதாவது துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் கொஞ்சம் கூட சேர்த்து எடுத்து 2 மெஷர் அரிசிக்கு 2 மெஷர் பருப்புன்ற கணக்கலயும் இந்த அடைக்கு நீங்க ஊற வைக்கலாம் அரிசியும் பருப்பையும் நல்ல ஒரு 4-5 தடவை சுத்தமா கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊத்தி ஊற வச்சுக்கோங்க அடைக்கு 4-5 மணி நேரம் ஊற வச்சாலே போதும் ஆனா மார்னிங் பிரேக்பாஸ்ட்க்கு செய்ய போறோம்ன்ற பட்சத்துல ஓவர் நைட் சோக் பண்ணியும் வைக்கலாம் காரத்துக்கு எடுத்த 7-8 வரமிளகாவையும் இதுலயே ஊற வச்சிர போறேன் நல்ல ஊறுச்சுனா நல்ல மைய அரைப்படும் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கேன் அது நல்ல கரையற அளவு தண்ணி சேர்த்து தனியா வெச்சுக்க போறேன் இப்போ இதெல்லாத்தையும் ஊற விடலாம் அடுத்த நாள் பாருங்க பெருங்காயம் நல்ல ஊறி கரஞ்சிருக்கு அடைக்கி அரைக்கும் போது கூட சேர்த்து அரைக்க 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கேன் 3-4 கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க 1/2 டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க பாருங்க அரிசி பருப்பெல்லாம் நல்ல ஊறி இருக்கு இப்போ அடமாவ அரைச்சிரலாம் அடமாவ மிக்ஸிலயும் அரைக்கலாம் இல்ல இந்த மாதிரி கிரைண்டர்லயும் அரைச்சுக்கலாம் கிரைண்டர்ல அரைக்க போறீங்கனா முதல்ல கிரைண்டர்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் வரமிளகாய் முதல்ல சேர்த்துக்கோங்க இது ஓரளவுக்கு கொரகொரப்பா அரைப்பட்டதுக்கு அப்புறம் மிச்ச சாமான ஒன்னொன்னா சேர்த்துக்கலாம் அடுத்து கிரைண்டர்ல ஈஸியா அரைப்படுறதுக்கு பச்சை மிளகாய் பொடியா நறுக்கி சேர்த்திருக்கேன் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கறேன் அடுத்தபடியா சீரகம் சேர்த்து 2 ஓட்டு ஓட்டன அப்புறம் ஊற வச்ச அரிசி பருப்பு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் அடமாவ ஆட்டும்போதே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஆட்டிக்கோங்க அடமாவ கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்கா வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா முக்கால்வாசி அரைப்பட்டு மாவு கொரகொரன்னு இருக்கும்போதே பெருங்காயத்தை கரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ உங்ககிட்ட கட்டி பெருங்காயம் இல்லன்னா நீங்க இதுக்கு பதில் தூள் பெருங்காயமும் யூஸ் பண்ணலாம் அப்புறம் தேவையான உப்பியும் சேர்த்துருங்க இப்போ அடமாவு ரவ பதத்துல இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் கிரைண்டர் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி மாவு எடுத்துற போறேன் உங்களுக்கு அடமாவு இதோட கூட கோர்ஸா வேணும்னா பார்த்து முன்கூட்டியே நிறுத்திடுங்க அரைச்ச அந்த மாவுல சுரக்கா சேக்க போறோம் அதுக்கு சுரக்கா தூள் சீவிட்டு ஃபைன் கிரேட்டர்ல கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம் சுரக்கா ரொம்ப பிஞ்சா இருந்தா நடுபகுதியோட சேர்த்தே நீங்க கிரேட் பண்ணிக்கலாம் இல்லனா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிட்டு கிரேட் பண்ணிக்கோங்க திருவன சுரக்காயை அரைச்ச அடமாவுல இப்படியே சேக்கிறதுக்கு பதில் லேசா பச்சவாடை போக எண்ணெயில வதக்கிட்டு சேர்த்தோம்னா அடை நல்ல மணமாவும் இருக்கும் ருசியாவும் இருக்கும் அதுக்கு ஒரு pan medium flameல சூடு பண்ணிக்கோங்க அதுல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான உடனே பொடியா நறுக்கின ஒரு medium sized வெங்காயம் சேர்த்து லேசா வதக்கிக்கோங்க அடுத்து ஒரு டேபிள்ஸ்பூன் திருவனை இஞ்சி சேர்த்து லேசா வதக்கிக்கோங்க அடுத்தது திருவன சுரக்காய் சேர்த்து பச்சை வாசனை போற வரைக்கும் லேசா வதக்கிக்கோங்க சுரக்காயோட அளவு நான் வந்து அரிசி பருப்பு எடுத்த அளவோட 2 மடங்கு கூட எடுத்துக்கேன் உங்களுக்கு கம்மியா சேக்கணும்னாலும் அரிசி பருப்பு அளவுக்கு சரிசமமாவும் எடுக்கலாம்
அடமாவில் ஏற்கனவே உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம். அதனால் காய்க்கு தேவையான கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. சுரக்காய் லேசாக வதக்கின அப்புறம் கடைசியாக நான் ஒரு கையளவு முருங்கை இலையை சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இது கிடச்சதுன்னா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலை இல்லை கருவேப்பிலை இலையை சேர்த்து ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இறக்கிடலாம். இப்போ இந்த சுரக்காய் கலவையை 10 நிமிஷம் ஆற விட்டு அரைச்ச மாவோட நல்லா கலந்து உடனடியாக அடை சுட ஆரம்பிக்கலாம். அதாவது இதை ஃபர்மெண்ட் பண்ணுன்றது இல்லை, அதே சமயத்தில் அடை மாவை ஒரு 1-2 மணி நேரம் ரெஸ்ட் பண்ண விட்டும் அடை சுட ஆரம்பிக்கலாம். சுரக்காய் அடையை திக்காக ஊற்ற போகிறேன், அதனால் மாவை நல்லா கெட்டி அரைச்சிருக்கிறேன். உங்களுக்கு தோசை போல் கொஞ்சம் தின்னா நல்லா விரித்து ஊற்றணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்தாப்பில் மாவு அரைக்கும் போது கொஞ்சம் தளத்தளன்னு அரைச்சிக்கோங்க. இல்லைனாலும் இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மாவோட கன்சிஸ்டன்சியை கொஞ்சம் தின்னாக்கிக்கலாம். அடை போடுறதுக்கு தோசைக்கல்லை மீடியம் ஃப்ளேமில் சூடு பண்ணிக்கோங்க. அடை மாவை தோசைக்கல்லை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ளேமை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு மாவு சுருண்டு வராமல் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண வரும். அடை போட்ட அப்புறம் ஃப்ளேம் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மீடியமில் வச்சுக்கோங்க. சுற்றி நல்லெண்ணெய் விட்டு வேக வைங்க, அடை நல்ல ருசியாக இருக்கும். அடை மாவு தோசை மாவு அளவு ஸ்மூத்தாக இருக்காது, எப்போவுமே கொரகொரப்பாக அரைக்கிறது தான். அதனால் அடை வேக வைக்கிறதுக்கும் கொஞ்சம் கூட நிமிஷங்கள் எடுக்கும். அதனால் மிதமான தீயில் ரெண்டு பக்கத்தையும் நிதானமாக வேக வச்சு எடுங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்து பொன்னரமானப்புறம் திருப்பி போட்டுருங்க. அந்த பக்கமும் நல்லா வெந்து லேசாக பொன்னரமானப்புறம் எடுத்துருங்க. தயார் செஞ்ச இந்த அடை மாவை அன்னிக்கே அடையாக சுட்டு முடிக்க பாருங்கள். சப்போஸிங் மாவு கொஞ்சம் மிஞ்சிச்சுனாலும் ஒரு நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து யூஸ் பண்ணுங்கள், அதுக்கும் மேலே வைக்க வேண்டாம். சுரக்காயில் நிறைய சத்தும் இருக்குது, கேலரிஸும் ரொம்ப ரொம்ப குறைவு. அடையில் நிறைய பருப்பு கலந்துருக்கும், அதனால் புரோட்டீன் சத்து நிறைந்திருக்கு. 1-2 அடை சாப்பிட்டாலே நல்ல நிறைய நேரத்துக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அதனால் இந்த சுரக்காய் அடையை ஒரு சிம்பிள் வெயிட் லாஸ் ரெசிப்பியாக எடுத்துக்கலாம். ருசியான சுரக்காய் அடை ரெடி. இதில் எல்லா ஃப்ளேவர்ஸும் நம்ம கலந்து செஞ்சுருக்கிறதுனால இதை இப்படியே கொஞ்சம் பட்டர் இல்லை நெய் வச்சு சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா தக்காளி சட்னி, இட்லி பொடி, தேங்காய் சட்னி இந்த மாதிரி சட்னிஸ் கூடயும் சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். சுரக்காயை எப்போவுமே கூட்டு பொரியலாக செய்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி ருசியாக வித்தியாசமாக சுரக்காய் அடை செஞ்சு பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பமி வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.